முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். இந்த வைரஸ் தடுப்பு பணியிலே நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு வேளாண்மை தொழிலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே விதிவிலக்கு அளிக்கப்பட்டு அந்த பணிகள் அனைத்தும் சிறப்பாக முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருட்கள் அவர்கள் கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லாமல் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்தின் காரணமாக விவசாயிகள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். தங்கள் விளைவித்த பொருட்களை உரிய விலையில விற்கக்கூடிய அரசு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கு. அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் துணை நின்று அந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை இன்றைக்கு அவர்கள் சந்தைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு வேளாண் துறை அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு துணை நின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல அத்தியாவசிய பொருட்கள் உரிய நேரத்திலே நம்முடைய உயர் அதிகாரியுடைய ஆலோசனைப்படி அரசனுடைய ஆலோசனைப்படி நடைபெற்று அனைத்து மாவட்டங்களிலும் தங்கு தடை இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனால் எந்த இடத்திலும் மக்களுக்கு உணவு பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றோம். மருத்துவ சிகிச்சை அளிப்பதிலே நாம் முதன்மையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலேயே. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நோய் அறிகுறி தென்பட்டவுடனேயே அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றால் அவர்கள் பூரண குணமடைந்து விடுகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் பரவல் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. அந்த நோய் பரவலை தடுப்பதற்கு அரசு எடுத்த முயற்சி வெற்றிகரமாக அமைந்தது. இன்றைக்கு படிப்படியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நோயாளிகளை குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல பேர் குறிப்பிட்டது தங்கள் மாவட்டத்தில் எந்த வைரஸ் பரவவில்லை. அதே வேளையிலே தங்கள் மாவட்டத்தில் இருந்து வாழ்வாதாரம் பிரச்சினை காரணமாக வேறு மாவட்டத்திற்கு சென்று தொழிலாளர்கள் பணிபுரிந்திருக்கின்றார்கள். அப்படி பணிபுரிகின்ற பொழுது அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டு அவர்கள் சொந்த மாவட்டத்திற்கு திரும்பிய போது எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது அந்தந்த மாவட்டத்திலே. அதே நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து பெரும்பாலான தொழிலாளர்கள் தொழில் செய்வதற்காகவும் தொழிலாளர்களாக பணிபுரிவதற்கும் சென்னைக்கு வந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த ஊரடங்கு அமல்படுத்த காரணத்தினாலே சொந்த மாவட்டத்திற்கு சென்ற காரணத்தினாலே அங்கே அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்ட பொழுது அந்த பரிசோதனையிலே பெரும்பாலான பேருக்கு தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் நான் குறிப்பிட்ட மாவட்டங்களிலும் சரி பல்வேறு மாவட்டங்களிலே இந்த தொற்று ஏற்பட்டிருக்கின்ற செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர்களெல்லாம் குணமடை செய்வதற்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு 3-4 நாட்களில் இங்கே சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த மாவட்டத்திற்கு சென்றவர்கள் அனைவருமே பரிசோதனை செய்யப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடை செய்வோம். இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நோய் பரவுவதற்கு காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சென்னை மாநகரத்திலே அதிகமாக மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருக்கின்றன. சென்னை மாநகராட்சியில் மட்டும் 26 லட்சம் பேர் இன்றைக்கு குடிசை பகுதிகளுக்கு வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நெருக்கமான பகுதி, குறுகலான தெரு, அதிகமான மக்கள் வசிக்கின்றார்கள். அவை எளிதில் நோய் தொற்று ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சென்னையிலே கோயம்பேடு மார்க்கெட் இயங்கி வந்தது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட். 1996 ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு 3,941 கடைகள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டிலே சுமார் 20,000 பேர் பணிபுரிந்து வருகிறார்கள். அதில் வியாபாரிகள்,
சில்லறை வியாபாரிகள், வருகின்ற லாரியில் இருக்கின்ற சரக்குகளை இறக்கின்ற தொழிலாளர்கள், அதேபோல சில்லறை வியாபாரிகள் கொண்டு வருகின்ற வாகனத்துக்கு அந்த காய்களை ஏற்றக்கூடிய தொழிலாளர்கள் என சுமார் 20,000 பேர் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே இங்கு தொற்று ஏற்படும் என்று ஏற்கனவே நம்முடைய உயர் அதிகாரிகளுடைய அறிவுறுத்தின் பேரில் 19/3/2020 என்று சிஎம்டிஏ அதிகாரிகள் அவரெல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த வியாபார சங்க நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எங்கே அதிகமான பேர் குழுமி இருக்கின்ற காரணத்தினாலே நோய் தொற்று ஏற்பட்டுவிடும். அரசு உங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். நீங்கள் தற்காலிக மார்க்கெட் அமைக்கக்கூடிய பகுதியிலே சென்று இந்த காய்கறி விற்பனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். ஆனால் வியாபாரி சங்க நிர்வாகிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டனர். நாங்கள் இங்கேதான் வியாபாரம் செய்ய முடியும். ஏனென்றால் ஏழு பகுதியிலே நாங்கள் சென்று விற்பனை துவங்கினால் பெரும் நஷ்டத்துக்குள்ளாகி விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக அவள் அரசு சென்னைக்கு வெளியிலே அமைக்கக்கூடிய தற்காலிக மார்க்கெட்டுக்கு செல்ல விரும்பவில்லை. தொடர்ந்து பலமுறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் 29/3/2020 என்று நேரடியாக கோயம்பேட்டு மார்க்கெட்டுக்கு சென்று அங்கு இருக்கின்ற நிலவரத்தை நேரடியாக பார்வையிட்டார். அப்பொழுதும் அங்கு இருக்கின்ற சங்க நிர்வாகிகளிடத்திலே சொன்னார், இங்கே அதிக அளவிலே மக்கள் குழுமுகின்றார்கள், அதே தொற்று ஏற்பட்டுவிடும். ஆகவே தேர்வு செய்யப்படுகின்ற தற்காலிக மார்க்கெட்டிற்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அனைத்து வசதியும் செய்து கொடுக்கப்படும், அதே இந்த தொற்று தடுக்க முடியும் என்று அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அரசு முயற்சி செய்து வந்தது. 6/4/2020 என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே தன்னுடைய அறையிலே அந்த வியாபாரி சங்க நிர்வாகிகளோடு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதை வியாபாரிகளும் பாதிப்பார்கள், தொழிலாளர்களும் பாதிப்பார்கள், வருகின்ற மக்களும் பாதிக்கப்படுவார்கள். இதையெல்லாம் உணர்ந்து அரசு எடுக்கின்ற நடவடிக்கை நீங்கள் துணை நிற்க வேண்டும். அரசு தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற அந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுக்கு அனைத்து வசதியும் செய்து கொடுக்கப்படும், அதனால் இந்த தொற்று பரவலை தடுக்க முடியும் என்று எடுத்துச் சொன்னார். ஆனால் சங்க நிர்வாகிகள் நாங்கள் அங்கு இருந்து வெளியிலே சென்று வியாபாரம் செய்தால் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுவோம் என்ற அச்ச உணர்விலேயே அந்த கருத்தை தெரிவித்து அரசு சொல்கின்ற அந்த கருத்தை ஏற்கவில்லை. மீண்டும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் 11/4/2020 என்று அந்த கோயம்பேடு சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய அறையிலே அப்பொழுதும் இதை எடுத்துச் சொன்னார். ஆக இங்கு இருக்கின்ற பிரச்சனையை உணர்ந்து நீங்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற காய்கறி கடைகளை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். ஆனால் கோயம்பேடு பகுதியிலே யாரும் முகக்கவசம் அணிவதில்லை, சமூக இடைவெளியை பின்பற்றுவதில்லை. ஆகவே நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி சென்றால்தான் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும் என்று எடுத்து கருத்து சொன்னார். ஆனால் அவர்கள் அதை ஏற்க இல்லை. அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய தற்காலிக காய்கறி கடைக்கு சென்றால் எங்களுடைய தொழில் கடுமையாக பாதிக்கும். அந்த நிலையிலேதான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அரசு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லிச்சு, அவை இது தொற்று பாதிக்கப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்தமாக கடையை மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசு ஏற்படுத்தப்படுகின்ற தற்காலிக மார்க்கெட்டுக்கு சென்றால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும், நீங்களும் சிறப்பாக வியாபாரம் செய்யலாம், தொற்றும் ஏற்படாமல் இருக்கும் என்ற செய்தியை சொன்னார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் 24/4/2020 என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர்களும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதோடு இங்கு இருக்கின்ற உயர் அதிகாரிகள், நம்முடைய காவல்துறை ஆணையாளர்கள், அதோடு நம்முடைய வேளாண் துறை செயலாளர் அவர்கள் நேரடியாக அங்கே சென்று கூட அவரிடத்தில் வலியுறுத்தி சொன்னார்கள். அவை நோய் தொற்று ஏற்பட்டுவிட்டால் கடுமையாக இங்கே தொழில் செய்யுள்ள அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு விடுவீர்கள். மருத்துவருடைய ஆலோசனை, மருத்துவ நிபுணருடைய ஆலோசனை ஏற்றுத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அத்தனை வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் தொழில் செய்கின்ற
தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்லி நீங்கள் இந்த மார்க்கெட்டை அரசு வெளியிலே தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு நீங்கள் சென்றால் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும் என்ற கருத்தை சொன்னார்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆகவே இப்படி பல முறை அந்த கோயம்பேடு சங்க நிர்வாகிகளுடைய அழைத்து பேச்சுவார்த்தை அரசு நடத்தியது. அரசு கடும் முயற்சி எடுத்தது. ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வேறு இடத்திற்கு சென்று அந்த மார்க்கெட்டை துவங்கினால் தங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டுவிடும், நஷ்டத்துக்கு ஆளாகிவிடும் என்ற எண்ணத்திலே அவர் இருந்துவிட்ட காரணத்தினாலேதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இன்றைக்கு இந்த கோயம்பேட்டில் இருந்தான் அதிகமான வேறு வெளி மாவட்டத்திற்கு சென்ற காரணத்திலே அந்த மாவட்டத்திலேயே நோய் பாதிக்கப்பட்டோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. சென்னையிலும் இன்றைக்கு உயர்ந்ததற்கு காரணம் இதுதான். ஆகவே அரசை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க கடுமையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பல முறை இந்த கோயம்பேடு மார்க்கெட் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அங்கு இருக்கின்றவர்கள் தங்களுடைய விற்பனை